ஃபேமஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் மியூசியமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஏஷியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மியூசியம் இது. ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து 40,000 ஷெல்ஸ் இருக்கலாம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சுற்றி கட்டப்போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா கூட இங்க டைனோசர் மியூசியம் ஒன்று வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நான் இப்போ போக போறோம். அப்புறம் ஹாரர் மியூசியம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஈஃபில் டவர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்களேன், வாவ் அமேசிங். இப்போ அப்படியே இங்கே உள்ளே போனால் நிறைய மியூசியம்ஸ்லாம் போயிட்டே இருக்கு, இங்கே பாருங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். நம்ம வந்து டிக்கெட்டு வாங்கியாச்சு, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே பாருங்க, வாவ் அப்படியே ஒரு கடலுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இங்கே பார்க்கலாம் அப்படியே இங்கெல்லாம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க. இப்போ அப்படியே அந்த ப்ளூ ஆம்பியன்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரேரான ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே வந்து அழகாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சீ ஹார்ஸ் வச்சுருக்காங்க, அது மேலெலாம் கூட போகலாமா? ஸோ இங்கே பாருங்க மேலே டாப்பில் சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், நல்லா இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த வந்து ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு லயனோட ஃபேஸ், அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஃபிஷ்ஷோட அந்த சீ ஹார்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க நேம் போர்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டி சாப்பான சங்கு இவங்களாம் இருக்குது பாருங்க. ஒன்று ஒன்று சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டெய்ல்ஸ் ஆஃப் த மியூசியம் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க பா சூப்பராக இருக்குங்க இதோட ஆம்பியன்ஸ்லாம். இங்கே வந்து அந்த சிப்பி இருக்கு பா, வேற லெவல் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான பிளேஸ், நீங்கள் மகாபலிபுரத்தில் என்ஜாய் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து சிப்பியில் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஷெல்ஸ் எல்லாம் வச்சு. பாருங்கப்பா அங்கே வந்து பென் குயின்லாம் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த ஃபால்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்து அப்படியே கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க பா, சூப்பருங்க. நல்லா மெயின்டெனன்ஸும் செய்கிறாங்க, நீங்கள் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்குது, எலிஃபேண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கப்பல் வச்சுருக்காங்க, ஒரு போட்டு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்கு. பாருங்க
ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் சொல்லியிருப்பேன், அங்கே வந்து ஹாரர் மியூசியம் இருக்குது, டைனோசர் மியூசியம் இருக்குது, அப்புறம் இந்த பிஎல் மியூசியம் இருக்குது. அதனால தான் இந்த ஏசியாலே இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மியூசியம். ஏன்னா இவ்வளோ மியூசியம் அதுவும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்கன்னா அப்போ வந்து ஒரு சூப்பர்மான வந்து ஒரு விஷயம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்காங்க, அதுவுமே வந்து ஷெல்லில் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான், ஃபோட்டோ ஃப்ரேம் நிற்க இங்கே நின்னால் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதுவுமே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லில் தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அந்த பூ மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்று முன்னுமே அவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் அவங்க போட்டு செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து மேலே ஆக்டோபஸ் இருக்குது, அப்புறம் ஃபிஷஸ்லாம் இங்கே வந்து அப்படியே நீந்துற மாதிரி வச்சுருக்காங்க. மெர்லியன் என்பது சிங்கப்பூரில் அமைந்துள்ள சிங்கத்தின் தலை மற்றும் மீனின் உடல் கொண்டு ஒரு தேசிய சின்னமாகும். உலகத்தில் முதல் முறையாக உயரம் 22 அடி. ஸோ இதோட ஃபீட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஃபீட்டு. ஸோ இது வந்து சிங்கப்பூர் மெர்லியனோட சிம்பிள் இது. ஸோ கின்னஸ் உலக சாதனைக்காக வந்து இது இங்கே இந்த செயின் மியூசியத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ சிப்பிலாம் வந்து கடலில் எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, ஆனாலுமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாண்டில், நான் இந்த சொன்னால் இந்த பாண்டில் வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஒயிட் ஷார்க்கு, அப்புறம் வந்து பிளாக் ஷார்க்கு, ஸோ இல்லாமல் ஷார்க்கு பா சூப்பராக இருக்கும் பாருங்க. ஆக்சுவலி இந்த பாண்டில் வந்து நான் ஷார்க் இல்லைன்னு தான் நினச்சேன், ஆனால் இங்கே இருக்க உள்ளே எல்லாமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த மியூசியத்தில் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த மியூசியத்துக்கு போகலாம். இது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஏறி பார்க்கலாம். மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து டாப் வியூ பார்க்கலான்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம் அதான் சரி பாருங்கள் மேலே. இந்த மியூசியமே சரி இது Thank you.
வந்து இன்னொரு மினரல் மியூசியம்னு ஒன்னு வச்சிருக்காங்க. சோ நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்குள்ள என்டர் ஆயிரலாம். யாருமே இல்ல. சோ இங்க பாருங்க, இங்க வந்து இந்தியா, இந்த இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மினரலும் இங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ்லாம் இங்கே இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். பா சூப்பராக இருக்குங்க இந்த இடம், இங்கே உள்ளே போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் மினரல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. கலர் மினரல் ரெயின்போ வந்து மினரல் மியூசியத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு, எந்த மியூசியத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஷீஷெல் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து உள்ளே என்டர் ஆகிடலாம் வாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இடம்லாம் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. சில்க் கலெக்டர்ஸ் அதோட போர்டு பிடிக்க வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு இது ஒரு ஷெல் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து நான் என்னோடய வீட்லேயும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கலெக்ட் பண்ணது கூட இங்கே வச்சுருக்காங்க.
நான் இது வரைக்கும் நிறைய இடத்த பீச்சில் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இங்கெலாம் இருக்குது. அதுவும் இங்கே நான் கலெக்ட் பண்ண வெரைட்டிஸை விட அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கார் மாடல் வச்சுருக்காங்க அந்த காலத்துது. ஸ்டேரிங்லாம் வச்சுருக்காங்க காருக்கு. பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரெத் மரியா. ஸோ இது வந்து உலகத்தில் வந்து வெறும் நாலு மட்டும்தான் இருக்குது. அந்த அதில் ஒன்று இங்கே இருக்குது, இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷு.
ஸ்டார் ஃபிஷ். ஒரு ஹியூஜான ஒரு சங்கு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆழ்கடல்லேருந்து எடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்போட மாடல்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து டைனோசர் மியூசியத்துக்குள்ளே தான் போக போகிறோம். பார்க்கலாம். ஆ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இங்கே வந்து ஹாரர் மியூசியம், அப்புறம் விஆர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டைனோசர் வச்சிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். வாவ், அதோட டெயில் பாருங்க. வாவ், டைனோசர் மியூசியம் தாங்க, சூப்பரா இருக்கு. வாவ், ஹான்சி ஹான்சி நான் கடி 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 நாங்கெல்லாம் டைனோசரே தொட்டாங்க. இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க டைனோசர் மியூசியம். இதுதான் ஒரு ஹியூஜான டைனோசர். ஸோ நம்ம அடுத்து டைனோசர் ஐலேண்டுக்குள்ளே போகலாம். அந்த ஒரு ஒரு டைனோசரை அசைகிற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க. சூப்பராக இருக்குங்க. அதோட நேம் கூட இங்கே போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டைனோசர் ஐலேண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹியூஜான டைனோசர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதோட எக்லேருந்து வெளியில் வர மாதிரி கூட வச்சுருக்காங்க இங்கே. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வந்து டைனோ
உங்களுக்கு வந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபிஷ் மியூசியத்துக்கு தான் போறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்தியன் சீஷல் மியூசியம் மாமல்லபுரம் ராட்டு பஸ்ல வந்து புதையில திறக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இப்போ இங்கே வந்து லா கேஃபேன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா இங்கே கேட்டால் தருவாங்க. ஸோ அடுத்து இந்த மியூசியத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகிடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபிஷஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஒரு டேங்கில். டைகர் பார்ப் இருக்கு. இதெல்லாம் வந்து டைகர் பார்ப். இப்போ இங்கே வந்து லைவ் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டார் ஃபிஷ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சிசிலட் ஃபிஷ்ஷு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் டைமண்ட் பாக்கோ ஃபிஷ். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஜெயின் கௌராமி இருக்குது. அப்புறமா வந்து டிஸ்கஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. டிஸ்கஸ் பேர் போட்டுட்டு கேட் ஃபிஷ் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்து போர்டு வந்து கொஞ்சம் டப்பாக இருக்குது. ஆக்சுவலி இது இங்கே வந்து கேட் ஃபிஷ் இருக்குல்ல, அது இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து ஃப்ளவர் ஆன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கை வைக்கிறோம்னா அது வரும். இங்கே வந்துப்பா வருதுவா கை ஜாலி அவ்வளோ போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌராமி இருக்குது. ஸோ இது வந்து சில்வர் கலர் அரவணா வாஸ்து மீன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கோஸ்ட் இருக்குது. பார்த்தோம்னா பாறைக்கு அடியில் இருக்குது. இப்போ இது வந்து லிப்பாடு ஷார்க் ஃபிஷ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹியூஜ் ஃபிஷ் வச்சுருக்காங்க. வாவ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் இருக்குது, சீ கிராபு. ஸோ இது வந்து க்ளவுன் ஃபிஷ்ஷு. ஆ சூப்பராக இருக்குல்ல. இதை பார்த்தா ஃபிஷ்ஷு மாதிரியே என்னால் நம்ப முடியல, ஆனால் இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு தான். ஸ்குவரில் ஃபிஷ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லயன் மூன் வாஸ் இருக்குது. டேங்க்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து சி ஏஞ்சல் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈல் ஃபிஷ்ஷு. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. வாவ், இட் இஸ் அ ஹியூஜ் ஃபிஷ். ஸ்னேக் மாதிரி இருக்குல்ல பாருங்க. இப்போ இது வந்து நம்ம தொட்டால் ஷாக் அடிக்கும். இதை வச்சு ஒரு லைட்டை எரிய வைக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பவரு. இங்கே வந்து ப்ளூ டேங் செல் இருக்குது. அப்புறம் க்ளவுன் ஃபிஷ் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து க்ளவுன் ஃபிஷ் தான். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபிஷ் மியூசியம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த மியூசியமுக்கு போகிறோம். போகலாம். ஸோ அடுத்த மியூசியம் வந்து பேர்ல் மியூசியம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் கோயில்னு சொல்றாங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ராரா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிப்பிக்குள்ள இருக்க போல் எடுக்கலாம் பார்க்கறாரு இங்க பார்க்கலாம் சோ வந்து போல் எடுக்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் இப்போ நம்ம வந்து பேர்ல் மியூசியத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம் ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சாச்சு இந்தியன் சீஃபில் மியூசியம் ஐ லவ் மாமல்லபுரம் சூப்பராக போடுறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோர் கூட இருக்குது மாயா பசார்னு அது உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் இப்போ அங்கே வந்து சிப்பி எல்லாம் வந்து சிப்பி பேர்ல் சங்கு அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இங்கெல்லாம் நம்ம வந்து அதை பார்க்கலாம் நம்ம வந்து வாங்கலாம் ஆனால் அங்கே இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க தான் முடியும் ஸோ பேர்ல் சிப்பி சங்கு அதில் செய்யப்பட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொருள்ஸ்லாம் அது கூட இங்கே நம்ம வந்து வாங்க முடியும் செஞ்சு அதில் வந்து சிப்பி அதில் வந்து ஷெல்லெல்லாம் வந்து லைட் எரியற மாதிரி வச்சுருக்காங்க சூப்பர் ஸோ இங்கே வந்து அந்த பாட்டிலில் வந்து கப்பல் இருக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து மாயா பஜார்லேருந்து வந்துட்டோம் ஸோ அவ்வளோதான் கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மியூசியமும் வந்து சுற்றி போட்டாச்சு ஸோ வந்து இதோட அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படி